ஹே ஃபார்ம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கண்ணு என்ன அப்படின்னு உங்க பைக்கோட வர சைடு மிரரா நிறைய பேர் பாத்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸா இருக்கு, இல்லைன்னா கெத்துன்னு சொல்லி கழட்டி வச்சிருவாங்க. சைடு மிரர்ல போலீஸ் பிடிப்பாங்களோ ப்ரோ? போலீஸ் பிடிச்சா எவ்வளவு ஃபைன் போடுவாங்க? சைடு மிரர்னால நமக்கு என்ன யூஸ்? இந்த எல்லா கேள்விக்கும் இந்த வீடியோ பதில் இருக்கு. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை தட்டி விடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பைக்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க கரெக்டான சேனல் தான் சூஸ் பண்ணீங்க. ஏன்னா நம்ம சேனல் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா பைக் யூஸ் வீடியோஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். என்னோட வீடியோவா ஃப்ரீ டைம் பாத்துட்டு இருப்பீங்க. இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நம்ம சேனல்ல ப்ரீவியஸ் அப்லோட் பண்ண வீடியோ செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு உங்க பைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் சைடு மிரரோட யூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னாடி வர வண்டியை பாத்தீங்கன்னா பாக்குறதுக்காக தாங்க. நம்ம ஹெல்மெட் போட்டிருந்தாலும் சரி, ஹெல்மெட் போடலாம் சரி, நம்மளால திரும்பி திரும்பி பின்னாடி வண்டி வருதான்னு பார்க்க முடியாது. அப்படி பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வர வண்டியை பாத்தீங்கன்னா உங்களால கவனிக்க முடியாது. அதுக்காக தான் லெஃப்ட் அண்ட் ரைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடு மிரர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க எல்லா வண்டியிலுமே. கவர்மெண்ட் ரூல்ஸ் படி லெஃப்ட் அண்ட் ரைட்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பைக்ல சைடு மிரர் அப்படிங்கிறது இருக்கணுங்க. சைடு மிரர் இல்ல அப்படின்னா போலீஸ் பிடிப்பாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, போலீஸ் பிடிச்சாங்கன்னா கண்டிப்பா சைடு மிரர் இல்லாததுக்கு ஃபைன் போடலாம்னு சொல்லி கவர்மெண்ட்ல ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இனிமேல் நீங்க வண்டி ஏதாவது எடுத்துட்டு போற மாதிரி இருந்தா கண்டிப்பா ஒரு ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரெண்டு மிரருமே சேர்த்து ஒரு 600 ரூபா தாங்க வரும். வாங்கி குவாலிட்டியானதை மாட்டிக்கங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பைக் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா ரன் பண்ணிட்டு போகும்போது ஒருவேளை நீங்க லெஃப்ட் டர்ன் எடுக்கிற மாதிரி இருந்தா நீங்க திரும்பி பாக்குற மாதிரி இருக்குங்க. அதே ரைட் டர்ன் எடுத்த மாதிரி இருந்தா ரைட் டர்ன் திரும்பி பார்க்கணும். அதே லெஃப்ட் மிரர் ரைட் மிரர் இருந்துச்சுன்னா இந்த திரும்பி பார்க்குற வேலை இருக்காதுங்க. அப்படி திரும்பி பார்த்து நான் திருப்பிக்குவோம் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க திரும்பி பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல வர வண்டியை உங்களோட மைண்ட் பார்த்தீங்கன்னா அதாவது கவனிக்க முடியாது. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பெரிய ஆக்சிடென்ட்ல நீங்க மாட்டிக்குவீங்க. நான் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஃபேஷன் கெத்து அப்படிங்கிறது ஒரு சில விஷயத்தில் தான் காட்டணும். நம்ம எல்லா விஷயத்துலையும் காட்டணும்னா அது நம்ம வாழ்க்கையோட ஒத்து போகாதுங்க. இந்த பைக் கண்ணாடி கழட்டி வச்சுட்டா நம்மளோட ஃபேஷன் அது கெத்தாக இருக்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பு. உங்கள் வண்டியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் மாட்டிக்கோங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் மாட்டாமல் போனீங்கன்னா போலீஸ் பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக ஃபைன் இருக்குது. ஸோ அந்த ஃபைன் 500 ரூபா 600 ரூபா கட்டுறதுக்கு அந்த 600 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மிரர் வாங்கி மாட்டிகிட்டு போயிடலாம். இனிமேல் உங்கள் வண்டியில் மிரர் இல்லை அப்படின்னா வாங்கி மாட்டிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ் ஆன வீடியோஸ் தான் நம்மளோட சேனல்ல டே பை டே டெய்லி வந்துகிட்டு இருக்குங்க. ஸோ நீங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்போதான் நான் போற வீடியோ எல்லாமே ஃபர்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க எந்த வீடியோமே பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ண மாட்டீங்க. லவ் யூ கைஸ், பை பை. அடுத்த ஒரு யூஸ் ஆன வீடியோஸ்ல சந்திப்போம்.